இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஷார்ட் ஸ்டோரி ஹெச் முன்ரோ என்கிற சக்கி எழுதின லொரா. உங்களுக்கு ஹெச் முன்ரோ என்கிற சக்கியை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல, இதுக்கு முன்னாடி அவர் எழுதின ஷார்ட் ஸ்டோரி த மிராக்கிள் மர்ச்சண்ட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஹெச் முன்ரோ என்கிற சக்கியை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்துருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை மேலே கார்ட்ஸ்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. கதையில் வர கேரக்டர்ஸை பற்றி பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா லொரா, இவங்கள சுற்றி தான் இந்த கதை வந்து நகரப்போகுது. அடுத்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா எக்பர்ட், இவர் யாருன்னா நம்ம லொராவுடைய நெஃப்யூ. அமாண்டா, அமாண்டா யாருன்னா நம்ம எக்பர்ட்டோடைய ஒய்ஃப். அடுத்து வர ரெண்டு கேரக்டரும் வந்து மைனரான கேரக்டர் தான். சார் லூவர்த் குயினி, இவர் யாருன்னா நம்ம அமாண்டாவுடைய அங்கிள் இன்லா. அடுத்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அரோரா புரூரண்ட், இவர் யாருன்னா நம்ம அமாண்டாவுடைய நெய்பர் இல்லைன்னா ஃப்ரெண்டுன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ரீ இன்கார்னேஷன், அதாவது மறுபிறப்புன்ற விஷயத்தை வச்சு இந்த கதையை வந்து எழுதியிருக்காரு நம்ம சக்கி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லொரான்ற கேரக்டர் வந்து ரீ இன்கார்னேஷன், அதாவது மறுபிறப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நம்புகிறாங்க. ஸோ அப்படி இந்த கதையில் என்ன நடந்துச்சுன்றத வந்து இப்போ நம்ம இந்த ஷார்ட் ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஷார்ட் ஸ்டோரியை வந்து சக்கி வந்து எப்படி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காருன்னா, ஒரு கான்வர்சேஷன் நடக்கிற மாதிரி இந்த ஷார்ட் ஸ்டோரியை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ கான்வர்சேஷன் வந்து யார் யாருக்குன்னு வந்து நடக்குதுன்னா, நம்ம லொராவுக்கும் அமாண்டாவுக்கும் நடுவில் கான்வர்சேஷன் வந்து நடக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லொரா வந்து டெட் பெட்டில் இருக்கிற மாதிரி வந்து காட்டியிருக்காரு சக்கி. ஸோ இந்த கான்வர்சேஷனை வந்து யார் வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னா, நம்ம அமாண்டா தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, நீ ஒன்றும் சாக போகிறது கிடையாதுன்ற மாதிரி அமாண்டா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு லொரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து டாக்டர்கிட்ட வந்து டியூஸ்டே வரைக்கும் டைம் கேட்டிருக்கேன்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அமாண்டா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு சாட்டர்டே ஆச்சே, இது ரொம்ப சீரியஸான விஷயமாச்சேன்ற மாதிரி அமாண்டா சொல்கிறாங்க. அதுக்கு லொரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒன்றும் சீரியஸான விஷயம் இல்லையே, வழக்கமாக வர சாட்டர்டே தானேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அமாண்டா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சாவுன்றது விஷயம் வந்து சீரியஸான விஷயம் தானேன்ற மாதிரி அமாண்டா வந்து சொல்கிறாங்க. உடனே லொரா வந்து சொல்கிறாங்க, ஏன் எல்லோரும் வந்து சாவுன்ற விஷயத்தை வந்து பெருசாக வந்து பேசுகிறீங்க, நான் வந்து இப்போ வந்து லொராவாக இருந்து இன்னொரு திங்காக வந்து மாவர போகிறேன், ஒரு வேளை ஒரு அனிமலாக கூட இன்னொரு பறவை கூட வந்து எடுப்பேன். நமக்குள்ளே ஒரு பிலீஃப் இருக்குல்ல, நம்ம லைஃப்பை வந்து நல்லா வாழ்ந்தோம்னா கட்டாயம் நம்ம வந்து மறுபறவி வந்து எடுப்போம். அது வந்து ஒரு லோயர் ஆர்கானிசமாக கூட இருக்கலாம், ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஒரு இனமாக கூட இருக்கலாம்லன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்து அவங்கள பற்றி அவங்களே வந்து பேசுகிறாங்க. லோரா வந்து சொல்கிறாங்க, என்னுடைய லைஃப் எடுத்துக்கிட்டேன்னா நான் நல்ல வாழ்க்கை தான் வந்து வாழ்ந்திருக்கேன், இருந்தாலும் சூழ்நிலைகள்னால நான் சில தவறுகள் வந்து பண்ணியிருக்கலாம்லன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அமாண்டா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சூழ்நிலையை வந்து யாரும் வந்து குறையெல்லாம் சொல்ல முடியாதுன்ற மாதிரி அமாண்டா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு லோரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட சூழ்நிலையை கூட எடுத்துக்க, நீ கூட என்ன பண்ணிட்டா, எக்பர்ட்டை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்ட, நீ எக்பர்ட்டை வந்து மேரேஜ் பண்ணதுனால கட்டாயத்தினால தானே நீ வந்து அவரை வந்து லவ் பண்ணுற, எனக்கு வந்து அப்படி ஒன்றும் இல்லையேன்ற மாதிரி வந்து லோரா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு உடனே அமாண்டா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எதுக்காக எப்போ பாரு எக்பர்ட்டை வந்து குறை சொல்லிக்கே இருக்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நான் வந்து அவரெல்லாம் ஒன்றும் குறை சொல்லலை, நான் ஒரு நாள் வந்து என்ன பண்ணேன்டா, அங்கே இருந்த கூல் பப்பீஸ், இது வந்து ஒரு நாய் வகையை வந்து சேர்ந்தது, அந்த பப்பீஸை வந்து என்ன பண்ணேன்டா, ஃபார்முக்குள்ளே வந்து ஓட விட்டேன். அந்த ஃபார்முக்குள்ளே ஓடின அந்த பப்பீஸ் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, அங்கே இருந்த ஸ்பெக்கல் செசெக்ஸ், அதாவது இது வந்து ஒரு கோழி வகையை சேர்ந்தது, அந்த கோழிகள் எல்லாத்தையும் வந்து துரத்திக்கே போச்சு. அந்த கோழிகள் வந்து என்ன பண்ணிருச்சுன்னா, அந்த கார்டனில் இருந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் வந்து சேதப்படுத்திருச்சு, ஃப்ளவர் பெட்டை வந்து சேதப்படுத்திருச்சுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம எக்பர்ட் வந்து அவருக்கு வந்து இந்த பவுல்ட்ரி கார்டனிங் வந்து ரொம்ப வந்து பிடிக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் வந்து அங்கே இருந்த கோழிகள் எல்லாத்தையும் வந்து பற்றி விட்டேன், அந்த ஸ்பெக்கல் செசெக்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணேன்னா, நீங்கள் சீட்லிங்ஸ் போட்டு வச்சுருந்தீங்கள, விதைகள் போட்டு முளைக்க வச்சுருந்தீங்கள அந்த காட்டுக்குள்ளே,
நான் தான் வந்து அந்த கோழிகளை வந்து திறந்து விட்டேன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இதை கேட்டோடனே நம்ம அமண்டா வந்து ஷாக் ஆகுறாங்க. நீ எப்படி இதை வந்து பண்ணன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு லொரா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான், நான் வந்து அந்த கோழிகளை வந்து ஈஸியாக வந்து பற்றி விட்டேன், அது போய் தான் என்ன பண்ணுச்சுன்னா உங்களுடைய ஃப்ளவர் பெட் அந்த சீடிங் ஏரியா எல்லாத்தையும் வந்து சேதப்படுத்துச்சுன்ற மாதிரி வந்து சிம்பிளாக வந்து பதில் சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே அமண்டா வந்து சொல்கிறாங்க, அதை நாங்கள் இத்தனை நாள் ஆக்சிடென்ட்னு தானே நினச்சிக்கிருந்தோம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே லொரா வந்து அந்த விஷயத்தவே மாற்றிட்டு அடுத்து எதை பற்றி பேசுகிறாங்கடா, ஒருவேளை நான் இறந்துட்டேண்டா அடுத்து நான் என்ன பிறவி வந்து எடுப்பேன், ஒருவேளை ஒரு அனிமலாக வந்து பிறப்பணும், அப்படி அனிமலாக பிறந்தா கட்டாயம் நான் வந்து ஒரு ஆட்டராக தான் வந்து பிறக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆட்டர்னா வேற ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு நீர் வாழ் விலங்கணும், அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு வெப்டு ஃபீட்டோட வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம லொரா வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, தான் வந்து ஒரு ஆட்டராக வந்து பிறக்கணுன்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு அமண்டா வந்து சொல்கிறாங்க, உன்னைய வந்து ஒரு ஆட்டராக நினச்சி பார்க்குறதுக்கே எனக்கு வந்து சிரிப்பாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு லொரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நீ என்ன என்னைய வந்து ஏஞ்சலாவாக வந்து பார்க்க போகிற, ஒரு தேவதையாவாக வந்து பார்க்க போகிறன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே அமண்டா வந்து ரொம்ப சைலண்ட்டாக வந்து இருக்காங்க. அதுக்கு லொரா வந்து என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாறேன், ஆட்டராக நான் பிறந்தேன்டா எனக்கு வந்து ஃபுட்டு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும், அந்த ஆற்றுல இருக்கிற சாலமன் ஃபிஷ்ஷை வந்து நான் வருஷம் பூரா வந்து பிடிச்சி சாப்பிட்லாம், நான் வந்து வீட்டுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய லைஃப்பை வந்து வாழலாம்லன்ற மாதிரி லொரா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம அமண்டா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆட்டோரெல்லாம் வேட்டையாடுற வேட்டை நாயை பற்றி தெரியுமா உனக்கு, அந்த வேட்டை நாய்கள்லாம் ஆட்டரை வந்து கடிச்சு சாப்பிட்றோம், இந்த மாதிரி நீ வந்து என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் வந்து சாவை நினச்சி பயந்து பயந்து வாழணும், நீ ஆட்டராக பிறந்தேன்டான்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அதுக்கு வந்து லொரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் டெய்லி இப்போ பார்த்தேன்னா இன்ச் பை இன்ச்சாக வந்து செத்துக்கிறேன், இப்போ எனக்கு வந்து டைம் வந்து எவ்வளோ தூரம் தான் இருக்குன்னா சாட்டர்டே டு டியூஸ்டே வரைக்கும் தான் வந்து இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறதுக்கு பதிலாக நான் ஒரு ஆட்டராகவே இருந்துட்டு போகலாம், ஒருவேளை நான் அடுத்த பிறவியில் ஆட்டராக பிறந்தேன்டா நான் வந்து ஒரு நல்ல ஆட்டராக தான் வந்து இருப்பேன், ஸோ அதை தவிர வேறு என்ன ரீஇன்கார்னேஷன் நான் வந்து எடுக்கலாம், என்ன பிறவி நான் வந்து எடுக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ வந்து லொரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அடுத்த பிறவியில் ஒரு மனுஷன் பிறவி தான் வந்து எடுக்கணும், அதாவது ஒரு லிட்டில் ப்ரௌன் நபி அண்ட் பாயை தான் நான் வந்து பிறக்கணுன்ற மாதிரி வந்து ஆசைப்பட்றாங்க. உடனே அதுக்கு வந்து அமண்டா வந்து சொல்கிறாங்க, நீ இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப சீரியஸாக பேசுகிற மாதிரி எனக்கு என்னமோ தெரியுது, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ வந்து டியூஸ்டேக்கு மேலேயே வந்து வாழுவன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவங்க நினச்சது எல்லாமே வந்து தப்பாயிடுது. நம்ம லொரா வந்து எப்போ வந்து இறந்துடுறாங்கன்னா மண்டேவே வந்து இறந்துடுறாங்க, கொஞ்சம் அட்வான்ஸாக மண்டேலேயே வந்து இறந்துடுறாங்க. இப்போ நம்ம லொரா வந்து இறந்துட்டாங்க, இறந்ததுக்கப்புறம் இப்போ கான்வர்சேஷன் வந்து யார் யாருக்கும் நடக்குதுன்னா, நம்ம அமண்டாவுக்கும் அவங்களுடைய அங்கிளின்லா சார் லூவர்த்துக்கும் வந்து நடக்குது. ஸோ இப்போ நம்ம சார் லூவர்த் வந்து லொராவை பற்றி சொல்கிறார். ஸோ லொரா பிறந்தப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு குட் வுட் வீக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் அம்பாசிடர் வந்து வந்திருந்தாங்க, வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து பேபிஸ்னால் வந்து பிடிக்காதுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ உடனே அமண்டா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஃபேமிலியில் எதுவும் வித்தியாசமாக நடந்திருக்கான்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சார் வில் லூபர்த் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவங்க ஃபேமிலியில் இது வரைக்கும் வித்தியாசமாக நடந்து நான் எதுவும் கவனிச்சதில்லை, அவங்களுடைய ஃபாதர் வந்து வெஸ்ட் கீஸ்டனை வந்து சேர்ந்தவருன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம அமண்டா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சாகிறதுக்கு முன்னாடி லொரா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து மறுபிறவி எடுப்பேன், அப்போ வந்து நான் என்னவா வந்து பிறப்பேன்னா ஒரு ஆட்டராக வந்து பிறப்பேன்ற மாதிரி சொன்னாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சார் லூவர்த் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து இந்த வெஸ்டில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கெலாம் வந்து ஒரு பிலீஃப் இருக்குது, இந்த ரீஇன்கார்னேஷன் அதாவது மறுபிறப்பியை பற்றி அவங்களுக்கு வந்து ஒரு தாட் இருக்குது. ஸோ நம்ம லொரா வந்து அந்த வகையை சேர்ந்த ஒரு பொண்ணு தான்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி பேசிக்கிறக்கப்போ சடனாக யார் வந்து வீட்டுக்குள்ளே வர்றாருன்னா, நம்ம எக்பர்ட் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வர்றாரு. வந்தோடனே அவர் வந்து கத்துறார், என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய நாலு ஸ்பெக்கல் சசக்ஸ் அதாவது கோழிகளை வந்து யாரோ வந்து கொண்டுட்டாங்க, நான் வந்து அந்த கோழிகளை வந்து ஃப்ரைடே வந்து ஒரு ஷோக்கு கொண்டு போகலான்னு இருந்தேன்,
யாரோ வந்து அதை வந்து கொண்டுக்கு போய் கொண்டுட்டாங்க. ஸோ அதை வந்து ஏதோ வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, தரத்தரன் இழுத்துக்கு போய் என்னுடைய ஃப்ளவர் பெட்டில் வச்சு கொண்டுருச்சுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே அமண்டா வந்து அது ஒருவேளை ஃபாக்ஸாக இருக்குமோன்ற மாதிரி கேட்குறாங்க. சார் லூவர்த் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அது ஒருவேளை போல் கேட்டாக இருக்கும் போலன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நம்ம எக்பர்ட் வந்து இன்னும் அது வந்து நாங்கள் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காலடி தடங்களை வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த காலடி தடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்டு ஃபீட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ இந்த வெப்டு ஃபீட்டோடு இருக்கிற ஒரே அனிமல் வந்து அது வந்து ஒரு ஆக்டர். நம்ம ஃபார்ம் கிட்ட இருக்கிற ஸ்ட்ரீம் கிட்ட போய் தான் அந்த காலடி தடை வந்து முடிஞ்சிச்சுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே அமண்டா வந்து லோ வாய்ஸில் வந்து சொல்கிறாங்க, இந்த லொரா வந்து கொஞ்சம் பொறுத்துருக்கலாம், அவருடைய ஃபியூனரல் முடிகிற வரைக்கும் கூட பொறுத்துருக்கலாமேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடனே நம்ம சார் லூபர்த் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி ஸ்டூபிடான விஷயம்லாம் வந்து பேசாத, அப்படி மறுபிறப்புன்ற விஷயமே வந்து கிடையாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படியே வந்து கான்வர்சேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்குது. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு சம்பவமும் நடக்குது. எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபியூனரல் செரமனியை வந்து அட்டன் பண்ண போயிருக்காங்க. திருப்பி வந்து பார்த்தா ரிமைனிங் இருந்த அந்த கோழிகள் எல்லாரையும் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, ஏதோ வந்து கொன்றுது. அதே மாதிரி அந்த கார்டனில் இருந்த ஃப்ளவர் பெட் எல்லாத்தையும் வந்து சேதப்படுத்தியிருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம எக்பர்ட் வந்து கத்துறாரு. நான் உடனே என்ன செய்ய போறேன்னா, இந்த ஆட்டரை பிடிக்கிற நாய்களை வந்து கூட்டிகிட்டு வரப்போகிறேன், கூட்டிகிட்டு வந்து அந்த மிருகத்தை கொல்லாம விட மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அமண்டா வந்து என்ன சொல்கிறாங்கடா, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்தீங்கடா நம்ம ஸ்ட்ரீமில் இருக்க தண்ணி வந்து குறையும், அப்போ வந்து என்ன செய்வாங்கடா, ஸ்போர்ட்ஸ் மாதிரி வச்சு இந்த ஆட்டர் எல்லாத்தையும் வந்து பிடிச்சி விளாடுவாங்க, நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோமேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே நம்ம எக்பர்ட் வந்து சொல்கிறாரு, நம்ம உடனே வந்து இதை வந்து கொல்லைன்னா நமக்கு வந்து இதை வந்து நஷ்டத்தில் தான் வந்து முடியுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, சண்டே வந்து எல்லோரும் வந்து சர்ச்சை வந்து அட்டன் பண்ண போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டர் வந்து என்ன செய்யுதுன்னா, அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அவங்க ஃபுட்டு எல்லாம் பதுக்கி வச்சுருக்கிற அந்த ஸ்டோர் ரூமில் போய் ஒரு சாலமன் ஃபிஷ்ஷை வந்து எடுத்து சாப்பிட்ருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே எக்பர்ட் வந்து டென்ஷன் ஆகிடுறாரு. உடனே நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த ஆட்டர் ஹவுண்ட்ஸை வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த ஆட்டரை வந்து கொல்லாமல் விட மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஒரு நாள் ஈவினிங் நம்ம அமண்டா வந்து அவங்க வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுக்கு இருக்காங்க. நின்றுக்கு இருக்கப்போ அப்போ வீட்டுக்கு அந்த பக்கம் யார் வராங்கன்னா, அவங்களுடைய ஃப்ரெண்டு அவங்களுடைய நெய்பர் அரோரா பியூரண்ட் வந்து வர்றாங்க. வந்தோடனே என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஒரு நல்ல நாள், இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் வந்து நடந்திருக்கு, நீ வந்து மிஸ் பண்ணிட்ட, நாங்கள் வந்து உங்கள் கார்டனுக்கு வந்து போயிருந்தோம், அங்கே வந்து அந்த அனிமலை வந்து பிடிச்சிட்டோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம அமண்டா வந்து அந்த அனிமலை கொண்டுட்டிங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு நம்ம அரோரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அனிமல் வந்து என்ன பண்ணிருச்சுன்னா, உங்கள் ஹஸ்பண்டை வந்து கடிச்சு வச்சிருச்சு. ஸோ நாங்கள் அந்த அனிமலை வந்து கொல்றப்போ பார்த்தீங்கன்னா அந்த அனிமலோடைய கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனோடைய லுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே அவங்க வந்து இன்னொன்று சொல்கிறாங்க, அது பார்க்குறதுக்கு வந்து யார் மாதிரி வந்து இருந்துச்சு தெரியுமான்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிக்கிருக்கப்பே நம்ம அமண்டா வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம அரோரா வந்து கத்துறாங்க, உனக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி வந்து கத்துறாங்க. அவங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஸோ இப்படியே வந்து நாட்கள் வந்து மூவ் ஆகுது. நம்ம அமண்டா வந்து கொஞ்சம் மென்டலாக வந்து பேலன்ஸ்டாக வந்து இல்லை, கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் மென்டலாக வந்து பேலன்ஸ் ஆயிடுறாங்க நம்ம அமண்டா. ஸோ உடனே ஒரு நாள் வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம எக்பர்ட் வந்து அவருடைய ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்து கத்துறாரு, ஏதோ அன்யூஷுவல் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி கத்துறாரு. உடனே நம்ம அமண்டா வந்து ஈகரா வந்து என்ன நடந்துச்சுன்ற மாதிரி, ஏன் இப்படி வந்து கத்துறீங்க, என்ன நடந்துச்சுன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு நம்ம எக்பர்ட் வந்து சொல்கிறாரு, அந்த குட்டிச்சாத்தையாக இருக்குல்ல, அந்த குட்டிச்சாத்தையாக வந்து என்ன பண்ணிருச்சுன்னா, என்னோடய ஷர்ட் எல்லாத்தையும் வந்து பாத்துக்குள்ளே போட்டு அமுக்கி வச்சிருச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, குட்டிச்சாத்தானா, எந்த குட்டிச்சாத்தானம் வந்து சொல்கிறீங்கன்ற மாதிரி நம்ம அமண்டா வந்து சிரிச்சுக்கே வந்து கேட்குறாங்க. அந்த குட்டிச்சாத்தான் தான், அங்கே பாரு, ப்ரௌன் கலரில் ஒரு நொபியன் பாய் வந்திருக்கான் பாரு, அவன் தான் காரணம், அவனை நான் பிடிக்காம விட மாட்டேன்ற மாதிரி எக்பர்ட் வந்து கத்துறாரு. இதை கேட்டோடனே நம்ம அமண்டா வந்து திருப்பியும் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஸோ இந்த கதையோட முடிவில் நம்ம சக்கி வந்து ட்விஸ்ட்டு வந்து வச்சுருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, நம்ம லொரா வந்து அவங்களுடைய அடுத்த பிறவியை வந்து எடுத்துட்டாங்க, அந்த நுபியன் பாயா நான் வந்து பிறக்கணுன்ற மாதிரி நம்ம லொரா வந்து ஆசைப்பட்டிருந்தாங்க.
அதே மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நூபியன் பாயா வந்து பிறந்திருக்காங்கன்ற மாதிரி நம்ம அமண்டா வந்து நினச்சிக்கிறாங்க. ஸோ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா, நம்ம லோரா நினச்ச ரெண்டு பிறவியும் வந்து எடுத்த மாதிரி இந்த கதையில் வந்து நம்ம சக்கி வந்து காட்டியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆட்டராக வந்து பிறக்கணும்னு நினச்சாங்க. பிறந்து யாரை வந்து பலி எடுத்தாங்கன்னா, நம்ம எக்பர்ட்டை வந்து பலி எடுத்தாங்க. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நுபியன் பாயாவும் வந்து நம்ம லோரா வந்து பிறந்துடுறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து யாருக்கு மட்டும்தான் தெரியுதுன்னா, நம்ம அமண்டாவுக்கு மட்டும்தான் வந்து தெரியுது. ஸோ அதனால தான் கதை எண்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம அமண்டா வந்து ஷாக் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்விஸ்டோட இந்த கதையை வந்து முடிச்சிருக்காரு நம்ம HH முன்குரோ என்கிற சக்கி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.